முதலீட்டாளர் அப்படின்னு சொன்னாவே நம்ம நினைவுக்கு வருபவர் அமெரிக்காவை சேர்ந்த வாரன் அவர்கள் தான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா விஜய் கேடியா இப்படி நிறைய பேரை சொல்லலாம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவர் பங்கு பங்குச்சந்தை வளர்ச்சியில் பெரும் முதலீட்டாளர் அப்படின்னு சொன்னா அவர் ராம்தேவ் அகர்வால் தான் இந்த ராம் அகர்வால் அவர்கள் வந்து அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ரொம்ப இருக்கு இவர் தனது அந்த பங்குச்சந்தை தொடங்கிய அந்த பங்குச்சந்தை பாதை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எனவே கடந்த முப்பது வருடங்களாக தனது முதலீட்டை சுமார் ஒரு கோடியிலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடியாக மாற்றி உயர்த்தி மற்ற பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திகழ்கிறார் அற்புதம் அட்டகாசம் இவர் கடந்த வந்த பாதை மிகவும் கரடுமுரடானது தான் சரி அப்படி என்ன கரடுமுரடு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சந்தையில் முதலீடு பண்ணுற எல்லோருக்குமே ஆசை தன்னுடைய முதலீடானது நூறு மடங்கு இரநூறு மடங்கு ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறது தான் சரி இது ஒரு நியாயமான ஆசை தான் ஆனால் அதுக்கான கால அவகாசம் நம்ம கொடுக்குறோமா அப்படின்னா நிச்சயமாக அது இல்லை இதைத்தான் நகைச்சுவையாக நோபடி வான்ஸ் டு பிகம் ரிச் வெரி ஸ்லோலி அப்படிம்பாங்க அதாவது யாருக்குமே இங்கே பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசை இல்லை மெதுவாக அப்படிம்பாங்க என்ன ஒரு அற்புதமான வரிகள் பாருங்க தற்போது இவருக்கு அறிமுகமே தேவையில்லைங்க ஏன்னா பங்குச்சந்தையில் உள்ள எல்லோருக்குமே தெரியும் கோ ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு முன்னோடியான புரோக்கரேஜ் நிறுவனத்தை தான் இவரும் இவரது நண்பரும் சேர்ந்து தொடங்கினார்கள் இவருடைய கல்வித் தகுதி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பங்குச்சந்தையில் ஒரு சப் புரோக்கராக தான் இவருடைய பாதையை தொடங்கினார் அதன் பிறகு பல்வேறு வளர்ச்சிகள் தான் சென்செக்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்கில்

நம்மளுடைய அகர்வால் அவர்களுடைய முதலிடம் ஒரு கோடியிலேருந்து சுமார் முந்நூற்றி மூணு கோடிகளாக முப்பத்தி மூணு கோடியாக உயர்ந்தது ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து அர்ஷத் மேதா வந்து அரஸ்ட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே விழுந்தது இதன் காரணமாக இவருடைய முதலிடம் வந்து அந்த முப்பத்தி மூணு கோடி ஏறினது சுமார் பதினஞ்சு கோடிக்கு கீழே விழுந்துச்சு நம்மளாக இருந்தோம் அப்படின்னா ஐயோ இது நம்மளுக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அதுலேருந்து வாங்கியிருப்பாங்க ஆனால் இவர் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லைங்க தொடர்ந்து தனது முதலீட்டை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார் நல்ல கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து திறமையாக வந்து முதலீடு செஞ்சுக்கிட்டே இருந்த சமயத்தில் வந்தது தான் அந்த இன்டர்நெட் யுகம் டபிள்யூ 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 அப்படிங்கிறது எத்தனை டபுள்யூப்பா வேர்ல்டு வைடு வெப்பு மிக சரியான பாய்ச்சல் நம்ம பாஸோடைய முதலீடு பதினஞ்சு கோடியிலருந்து சுமார் நூறு கோடி ரூபாயை தொட்டது ஆனால் மறுபடியும் சில வருடங்களையே ஓவர் வேல்யூஷன் காரணமாக பங்கு ஒரு பெரிய கரெக்ஷன் வந்தது அதனால் நம்மளுடைய அகர்வாலுடைய முதலீடானது நூறு கோடியிலிருந்து சுமார் ஐம்பது கோடிக்கு கீழே சரிஞ்சு வந்துருச்சு கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் வீழ்ச்சி அதுக்கப்புறம் அந்த டெக்னிக்கல் அலஜ் தெரிஞ்ச எல்லாருக்குமே நல்லா தெரியும் இது வந்து ஹையர் ஹைஸும் ஹையர் லோஸ் தான் அப்போ என்ன அர்த்தம் சந்தை ஏறிட்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது ஒரு ரேலி வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்தது இப்போ அவருடைய முதலீடு வந்து ஐம்பது கோடியிலேருந்து திருப்பி ஒரு புளிப்பாய்ச்சலாக பாய்ஞ்சு நானூறு கோடிங்கிற புது உச்சத்தை வந்து தொட்டது ஆனா திருப்பி இந்த சமயத்தில் தான் உலகளவில் பங்கு சந்தையில் ஒரு வீழ்ச்சியும் குறிப்பாக அமெரிக்க சந்தையில ஒரு பெரிய வீழ்ச்சியின் காரணமாக திருப்பி வந்து மார்க்கெட் இறங்கி இறங்கிச்சு இப்போ நம்மளுடைய முதலீடானது வேதாளம் திருப்பி கீழே இறங்கின மாதிரி நானூறு கோடியிலேருந்து இருந்து திருப்பி முந்நூறு கோடிக்கு வந்துருச்சு ஆனா முன் வச்ச கால பின் வைக்கிற பழக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய அகர்வால்ட்ட எப்பவுமே கிடையாது அதன் பிறகு சுமார் பத்து வருட காலம் தொடர்ந்து வளர்ச்சி கண்டுகிட்டே தான் இருந்தது அவருடைய முதலீடு பெருமளவில் வளர்ந்து கிட்டத்தட்ட இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூறு கோடி அப்படிங்கிறது தொட்டது அதுக்கு பிறகு தான் இந்த கோவிட் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது எவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கோ அதனுடைய மறு சைடு அவ்வளவு பெரிய உயரம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ராம்தேவ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா தெரியும் அதனால தான் கிட்டத்தட்ட அவருடைய முதலீடானது ஆயிரத்தி எட்நூறு கோடியில் இருந்தது தடார்ன்னு உளுந்து ஆயிரத்தி நூறு கோடின்னு வந்துருச்சு கோவிட் சுச்சுவேஷனுக்கு பிறகு ஆனால் அப்போ மார்க்கெட் வந்துட்டு நிஃப்டி ஆனது கிட்டத்தட்ட பதினாலு பதினாலாயிரம் புள்ளிகள் இருந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஏழாயிரம் புள்ளிகள் தொட்டுருச்சு அப்பவும் அவர் கொஞ்சம் கூட அசரவே இல்லை அமைதியாக அவர் பாட்டு முதலீடை தொடர்ந்து தான் இருந்தார் ஆனால் அப்படி விழுந்தது மிக சீக்கிரத்திலே ரெக்கவரி ஆகி ஒரு வருட காலத்துலலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலலாம் பழைய எந்த பாயிண்ட்லேருந்து விழுந்துச்சோ அதே பாயிண்ட்டை திருப்பியும் வந்து நிஃப்டி தொட ஆரம்பிச்சிருச்சு இவருடைய முதலீடு மறுபடியும் பயங்கர உச்சத்தில் ஏறி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமா போயிட்டே இருக்கு அதனால பங்கு சந்தை பக்கமே வராத வந்தால் துணிச்சலாக இரு தான் நம்ம இவர்ட்டே கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமே அவர் என்ன சொல்றாரு சந்தையில் எல்லாமே இருக்கும் சார் ஹை ரிட்டன் இருக்கும் லோ ரிட்டர்ன் இருக்கும் நோ ரிட்டர்ன் இருக்கும் மார்க்கெட் கிராஷ் இருக்கும் இப்படி எல்லாமே இருக்கத்தான் செய்யும் ஆனா நேர்கொண்ட ஒரு பார்வையும் மன துணிவும் திடமும் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நம்ம சந்தையிலிருந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம் அங்கேருந்து ரொம்ப ரொம்ப நம்ம கத்துக்கணும் ஒவ்வொரு ஒலட்டாலிட்டியும் ஒரு பெரும் பாடமாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா சொல்றாரு இவர் இந்த தான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வாரன் பபட்டோடைய ஒரு கோட்டாகிய ஸ்டாக் மார்க்கெட் இஸ் த பிளேஸ் வேர் மணி டான்ஸ்ஃபோர்ட் ஃப்ரம் இம்பேஷன் டு பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக சொல்றாரு அதாவது பங்கு சந்தைங்கிற இடம் வந்துட்டு பொறுமை இல்லாதவர்களிடமிருந்து பணம் எடுத்து பொறுமை உள்ளவர்களிடத்து பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா சொல்றாரு சந்தை வந்து நே ஏறும் பொழுது நம்ம மக்களை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏறும்போது அப்படியே நேராக ஏறிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நிச்சயமாக சந்தை அப்படி இருக்கவே இருக்காது ஏறும் பொழுது இறங்கி தான் ஏறும் இறங்கும் பொழுது நேரடியாக இறங்கிறாது ஏறி ஏறி தான் இறங்கும் இதை தான் அவர் வந்து ராம்தேவ் அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருந்து ரொம்ப அற்புதமாக முதலீடு செஞ்சு பல கோடி சம் சம்பாரிச்சாரு ஆனா அவர் வந்து ஆரம்பத்துல போட்டது ஒரு கோடியா இருந்தாலும் அதுக்கு பிறகு பல தடவை வந்து பல பல கோடிகளை அவர் வந்து உட்புகுத்தியிருப்பார் இருப்பாரு என்பது உண்மைதான் அதனால் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா நல்ல கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து அதில் நல்ல நிர்வாகம் இருக்கா நல்ல ப்ராடக்ட் இருக்கா அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அவங்களுடைய கம்பெனி நிர்வாகம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்து தொடர்ந்து அந்த கம்பெனியில் வந்துட்டு டெய்லி டெய்லி மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து அவர் வந்து முதலீடு செஞ்சுக்கிட்டே இருந்தார் இப்போ மாபெரும் வெற்றி கொண்டார் இதனால தான் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் சித்தொக்க சீர்த்த இடத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஐயன் திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்கேற்ப பொறுமையாக இருந்து எதை வந்து தரமான கம்பெனிகள் குறித்து வச்சுருந்து அதனுடைய மார்க்கெட் எப்போ விழுவதோ அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணால் நிச்சயமாக நம்ம எல்லாருமே வந்துட்டு ராம்தியோ அகர்வால் போல் நிச்சயமாக வெற்றி பெறலாம் குறைந்தது பத்து டு ஒரு முப்பது சதவீதம் சிஏஜிஆர் ரிட்டர்ன் வந்தாவே போதுங்க அது ஒரு அற்புதமான வளர்ச்சி தான் இட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இட் இஸ் த பவர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்வார்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் தயவு செஞ்சு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்